நான் எல்லாத்துக்குமே பயப்பட்டவன் கிடையாது நான் என்னோட லவ்வர் கிட்ட பேசும்போது நான் போய் பேசணும் செஞ்சேன் அப்படின்னு அந்த இறந்து போன பண்ணை பத்தி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவளுக்காக நான் ரிவென்ஜ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு அதுல என்ன தப்பு இருக்குது உங்க ஒருத்தருக்கும் அவளை பத்தி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது உங்க ஒருத்தருக்கும் என்ன ஜட்ஜ் பண்றதுக்கும் அருகதை கிடையாது அப்படின்னு சொல்றாங்களா அதுக்கு நம்ம ஹீரோயின் எங்களுக்கு தான் அருகதை இருக்குது ஏன்னா நீயுமே அந்த இறந்து போன பொண்ண தப்பா தான் நினைச்சிருக்க அவளை நினைச்சு நீயும் வெட்கப்பட்ட அதனாலதான் நீ அவகிட்ட போயிட்டு தனியா பேசுன உண்மைதானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா அதுக்கு சூயாங் இல்ல இல்லன்னு சொல்றாங்க

மாதிரி இனி யார்கிட்டயுமே போட்டோ எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னா யாரும் வந்து ஒன்னு தப்பா பேச மாட்டாங்க நீ நீ அந்த மாதிரி எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு இத கேட்டோடனே அந்த பொண்ணு அப்படின்னா நீ எனக்கு இறக்கப்பட்டுதான் வந்து என்ன லவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னா நீ என்ன நம்பவே இல்லையா நான் அந்த மாதிரிப்பட்ட பொண்ணே கிடையாது நான் அதுக்காக அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணவே இல்ல அப்படின்னா உனக்கும் என்ன பத்தி தப்பு தப்பா பேசுறவங்களுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்குது நீயும் அவங்களே மாதிரி தானே யோசிச்சுக்கிட்டு இருக்க நான் அந்த மாதிரி தப்பு பண்ணிருப்பேன் அப்படின்னு நீ நினைக்கிறியானு அதுக்கு சூயாங்க இல்ல இல்ல நான் அந்த மாதிரி நினைக்க பண்ணவே இல்ல ஆனா இனி ஒரு தடவை நீ அந்த மாதிரி பண்ணாத இனி ஒரு தடவை நீ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாதனே எல்லாரும் தப்பா பேசுவாங்க அதனாலதான் நான் உன்கிட்ட அப்படி சொன்னேன் நீ யாரையுமே அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு அதுக்கு அந்த பொண்ணு நான் இப்ப எல்லாரையும் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி தான் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் நீ என்கிட்ட வந்து பேச வந்திருக்கியான்னு கேக்குறதுக்கு ஜூயாங்கும் நீ அதெல்லாம் பண்ணியோ பண்ணலையோ அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது ஆனா நான் ஒன்னு லவ் பண்றேன் இந்த உலகத்துல யாரு வந்து வெறுத்தாலுமே நான் கூடவே இருப்பேன் தயவு செஞ்சு என்கிட்ட வந்துடு அப்படின்னு அதுக்கு அந்த பொண்ணு

தெரியவே தெரியாது நான் அவளை காப்பாத்ததுக்காக தான் போனேன் காப்பாத்ததுக்காக தான் போனேன் அப்படின்னு ஏங்கி ஏங்கி கதறி கதறி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆயிடுச்சு இவன் எதுக்காக கொலப்பனை ட்ரை பண்ணா என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சூயாவும் யாங்கும் நான் எல்லாத்தையுமே இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டேன் இல்ல அதனால தயவு செஞ்சு மினிமம் என் இருந்து தூக்கிட்டு போயிடாதீங்க நான் லவ் பண்ண பொண்ணு இறந்து போயிட்டு அவ எதனால இறந்து போனா எல்லாத்தையுமே நான் மறந்துடுறேன் இங்க இருந்து நம்மளோட ரியல் வேர்ல்டுக்கு போன உடனே இங்க நடந்த

எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு சோ நம்ம ஹீரோ கேக்குறாங்க நீ எதுக்காக ஹீரோயின் மேல இந்த அளவு கோவத்துல இருக்காவ உனக்கு என்னதான் பண்ணனா அப்படின்னு அதுக்கு சூயாங்கும் மொத தடவையில இருந்தே அவ தான் என்னோட லைஃப்ல குறுக்க குறுக்க வந்துட்டு இருந்தா அவ மட்டும் வராம இருந்திருந்தா அப்படின்னா இந்நேரத்துக்கு நான் மினு கூட ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன் எல்லாமே இவளாலதான் கண்டிப்பா இவ இங்க இருந்து உயிரோடி போக மாட்டா நீங்க யாரு போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறான் நம்ம ஹீரோ ஹீரோயின்கிட்ட எல்லாமே முடிஞ்சு போச்சு இப்போ மினு சேஃபா இருக்கு அது வரைக்கும் எனக்கு நிம்மதியா இருக்கு நம்மளும் கண்டிப்பா இங்க இருந்து வெளியே போயிட்டு

வரைஞ்சு எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்குறாங்க நம்ம இந்த தான் இப்படிதான் இப்படி இப்படிதான் போக போறோம் எல்லாருக்குமே கொஞ்சம் புரியுது கொஞ்சம் புரியல அதனால கேக்குறாங்களா நம்ம ஹீரோ சொல்றாங்க இந்த தண்ணிக்கு அடியில தான் நம்ம போறதுக்கான வழி இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும் அதனால நான் உள்ள குதிச்சு என்ன இருக்கு அப்படின்றத பாக்க போறேன்னு எல்லாருமே நீ தனியாவா போக போற அப்படின்னு கேக்குறதுக்கு ஜயட்டின் நானும் உன் கூட வரேன் உனக்கு ஹெல்த் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னால முடிச்சதை நான் பண்றேன் அப்படின்னு ரெண்டு பேருமே உள்ள நீந்தி போறாங்களா அப்போ அவங்களுக்கு ஒரு ஒளி வட்டம் தெரியுது அதனால அந்த ஒளி வட்டத்துக்குள்ளாடி போறாங்க உள்ள போய் பார்த்தா ஒரே ஒரு ஆள் மட்டும் நின்னுட்டு இருக்காங்க நீ யாரு அப்படின்னு கேக்குறாங்களா பின்னாடி அந்த ஆள் திரும்பி பாக்குறாங்க அது நம்ம ஹீரோ ஹீரோ உனக்கு செம்ம ஷாக் என்ன மாதிரியே இருக்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ சொல்றாங்க அதாவது உள்ள ஆல்ரெடி நின்னுட்டு இருந்திருப்பாங்கல்ல அந்த ஹீரோ சொல்றாங்க நீ ஒரே ஒரு காலு சக்கரத்துக்குள்ளாடிதான் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்க இந்த டைம் டிராவல் திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருக்குது நீங்க கடலோட அடுத்த பக்கத்துக்கு வந்திருக்கீங்க ஒரு சுழல்ல மாட்டி இது ஒரு குவாண்டம் இது யாராலையுமே அவ்வளோ சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியாது இது மேக்னெட்டிக் வேவால உருவாக்கப்பட்ட இந்த டோரை ஓபன் பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு வெளியில இருந்து யாராவது உள்ள வந்தாங்கன்னா மட்டும்தான் இந்த டோர் ஓபன் ஆகும்

மேக்னெட்டிக் ஃபீல்டு நீங்க இப்போ இந்த டோர் வழியா வெளியில போனீங்க அப்படின்னா இந்த டோர் உங்களை பியூச்சருக்கு கொண்டு போய் விட்டுடும் நீங்க எங்க இருக்கணுமோ அங்கேயே கொண்டு போயிட்டு விட்டுடும் ஆனா ஹீரோவுக்கு ஒரு டவுட் நீ எதுக்காக அப்படின்னா இங்க இருக்க இது திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நீ எதுக்காக இங்க ஸ்டக்கா இருக்கு அப்படின்னு கேக்குறதுக்கு ஸ்டக்கான ஹீரோ சொல்றாங்க ஏன்னா இங்க இருந்து ஆறே ஆறு பேர் மட்டும் தான் வெளியில போக முடியும் ஏழாவது யாராவது இருந்தாங்க அப்படின்னா தான் மாட்டிட்டு இருக்கணும்னு அப்பதான் ஜாயஜன் கேக்குறாங்க நம்ம கூட ஏழு பேர் இருக்காங்க அப்படின்னா நீ இதனால தான் இங்க மாட்டிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அப்படி எங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவும் சாய்ச்சினும் வெளியில போயிடுறாங்க எல்லாருமே என்னாச்சு நீ எதாவது கண்டுபிடிச்சு அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோ ரொம்ப சந்தோஷமான விஷயம் நாளைக்கு ஈவினிங் நம்ம இங்க இருந்து கிளம்ப போறோம் நம்ம எல்லாருமே மறுபடியும் நம்மளோட இடத்துக்கே போக போறோம்னு எல்லாருக்கும் அப்பதான் நிம்மதி ஆகுது ஒவ்வொருத்தரா நாங்க எரிக்கிறதுக்கு கட்டை எடுத்துட்டு வரோம் சாப்பாடு தேடிட்டு வரோம் அப்படின்னு பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுறாங்க நம்ம ஹீரோவும் சாய்ச்சினும் மட்டும்தான் இருந்துட்டு இருக்காங்க நம்ம சாய்ச்சின் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க நீ ஹீரோயின் கிட்ட சொல்ல மாட்டியா ஆறு பேர் மட்டும்தான் வெளியில போக முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோவோ இல்ல இப்போதைக்கு அவகிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம் சொல்றாங்க அதுக்கு சைத்தனும் நீ பிசிக்ஸ்ல பெரிய ஆள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் நீ பிஹெச்டி எல்லாம் பண்ணிருக்கியாமே அப்படின்னா இதுக்கான ஒரு வழிய உன்னால கண்டுபிடிக்க முடியாதா குவாண்டம் தியரி பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்னு நம்ம ஹீரோவோ எனக்கு குவாண்டம் தியரி பத்தி தெரியும் ஆனா எல்லாமே தியரட்டிக்கலா மட்டும்தான் இது பிராக்டிக்கலா இருக்கு அதுவும் இதுல நம்ம டெஸ்ட் பண்ணவே முடியாது ஆறு பேரோட உயிர் முக்கியம் அதனால உங்களை ஃபர்ஸ்ட் நான் வெளியில அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்றத

வீட்டையே டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க நம்ம ஹீரோ எனக்கு பார்த்த உடனே கண்டிப்பா இது ஹீரோவோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு தெரியுது அதனால அந்த இடத்த அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோ எனக்கு பார்த்த உடனே ஷாக் ஆகுது ஹீரோ ஹீரோ எனக்கு கையில ஒரு பிளவர் பொக்கையே கொடுத்துட்டு சொல்றாங்க நீ கிட்ட ஒரு தடவை ஃபியூச்சர்ல இருக்கும்போது சொல்லியிருக்க ஞாபகம் இருக்கா அந்த உலகத்துக்கும் உனக்கும் உள்ள கனெக்ஷன் நான் மட்டும் தான் அப்படின்னு உனக்கு ஃபீல் ஆச்சுன்னு ஆனா அது உண்மையா பொய்யா அப்படின்றது எனக்கு தெரியாது ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ தான் என்னோட உலகமே நீ இல்ல அப்படின்னா என்னால வாழ ஆளை கூட முடியாது நான் இப்போ உனக்காக ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் வைக்கக்கூடிய ஒரு கிரீடம் எடுத்துகிட்டு வராங்க ஒரு நெட்டு வைக்கிறாங்க அப்படி அவங்க நிற்கிற இடத்த சுற்றி அப்படியே லைட் எரியிற மாதிரி ரவுண்டாக இருக்குது ஒரு ரிங்கை எடுத்துட்டு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு ப்ரொபோஸ் பண்ணிடுறாங்க அப்போ தான் வேறு வந்து நிற்கிறாங்க கரீனா ஓகே சொல்லுன்னு சொல்கிறாங்க எல்லாருமே நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயினு ஓகே சொல்லிடுறாங்க ஹீரோ ரொம்ப சந்தோஷமாக ரிங்கை கையில் போட்டு கொடுத்துட்டு ஐ லப்பியும் சொல்கிறாங்க எல்லாருமே க்ளாப் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க கிஸ் பண்ணுங்க கிஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்களா அதனால நம்ம ஹீரோ கிஸ் பண்ணிடுறாங்க அதுக்கு அப்புறமா என்ன ஹீரோ ஹீரோயின தூக்கிட்டு சுத்துறாங்க மொத்த பேரும் சேர்ந்து நடுவுல ஈய வச்சிட்டு ரொம்ப ஹாப்பியா எல்லா கஷ்டத்தையுமே மறந்து கொண்டாடி ஜாலியா இருந்துகிட்டு இருக்காங்க ஜாயின்க்கு மட்டும் தான் தெரியும் நாளைக்கு ஹீரோ அவங்க கூட வர போறது கடையாது அப்படினு அப்படி எங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவ ஹீரோயினும் கடலுக்கு பக்கத்துல இருந்துட்டு நிலாவை ரசிச்சிட்டு இருக்காங்க ஹீரோயின் சொல்றாங்க இன்னைக்கு இந்த கடலே அப்படியே ஜொலி ஜொலி இருக்கிற மாதிரி இருக்கு ஹீரோவும் ஆமா இந்த மாதிரி ஒரு சான்ஸ் யாருக்கு தான் கிடைக்கும் நம்ம குவாண்டம் தீவுல வச்சுட்டு கல்யாணம் பண்ணிருக்கோம்னு ஹீரோயினும் ஆமா இந்த ரிங் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்றாங்க நான் தான் இந்த ரிங்கை செய்யவே செஞ்சேன் கையால செஞ்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்களா ஹீரோயினும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க ஹீரோயினும் நம்ம இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு இயல் உலகத்துல கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி குழந்தைங்க பெத்த அவங்கள ஸ்கூல்ல விட்டு இந்த மாதிரி எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு தெரியுமா நம்ம ரெண்டு பேருமே எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அவங்களோட பியூச்சர் ஆசைகளை அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோவுக்கு கண்ணில இருந்து தண்ணியா ஊத்துது ஏன்னா நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் ஹீரோவால இங்க இருந்து போக முடியாது அதனாலதான் ஹீரோயினை இங்க வச்சே கல்யாணம் பண்ணிட்டாங்க நம்ம ஹீரோயின் அப்படியே ஹீரோவோட தோல்ல சாஞ்சே தூங்கிடுறாங்க இப்போ அடுத்த நாளும் விடிஞ்சிருச்சு ஈவினிங் வந்துருச்சு நம்ம ஹீரோ எல்லாரையுமே கூட்டிட்டு அந்த கொகைக்குள்ள போறாங்க இப்போ எப்படி இங்க நாங்களும் நீந்தியா உள்ள போகணும் அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்களா ஹீரோவோ இல்ல இல்ல குவாண்டம் தியரி படி இன்னைக்கு இந்த கேட் ஓபன் ஆகணும் கண்டிப்பா ஓபன் ஆகும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு